ஒருவர் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து அத்தனையும் செலவு செய்து விட்டால் ஒரு போதும் கோடீஸ்வரர் ஆக முடியாது. 25 வயதில் வேலைக்கு சேரும் ஒருவர் அவரின் பணி ஓய்வு பெறும் வயதான 60 கோடீஸ்வரர் ஆக விரும்புகிறார் என வைத்துக் கொள்வோம். அவர் ஆண்டுக்கு சராசரியாக 12 விழுக்காடு வருமானம் தரும் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் மாதம் 1540 முதலீடு செய்து வந்தாலே கோடீஸ்வரர் ஆகிவிடலாம். இவ்வளவுக்கும் அவர் மொத்தம் 35 ஆண்டுகள் 6.47 லட்சம் தான் முதலீடு செய்திருப்பார். இந்த டைவர்சிஃபைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீட்டாளர்களிடமிருந்து திரட்டப்படும் பணம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படுகிறது. ஆனால் நீண்ட காலம் மற்றும் 30 அல்லது 40 நிறுவன பங்குகளில் பிரித்து முதலீடு செய்யப்படுவதால் ரிஸ்க் வெகுவாக குறைகிறது. சிலர் பாதுகாப்பான வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற சேமிப்பு திட்டங்கள் மூலம் ஒருவர் கோடீஸ்வரர் ஆகலாம் என நினைக்கிறார்கள். அது மிகவும் கஷ்டமாகும். உதாரணங்கள் மூலம் பார்த்தால் எளிதில் விளங்கும். 25 வயதுள்ள ஒருவர் மாதம் 1540 வீதம் மொத்தம் 35 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 7% வருமானம் தரும் திட்டத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது கடன் ஃபண்ட் முதலீடு செய்து வந்தால் அவரின் 60 வயதில் 28 லட்சம் தான் கிடைக்கும். அவர் கோடீஸ்வரராக 53 ஆண்டுகள் ஆகும். அவர் செய்யும் மொத்த செய்த முதலீடு 9.8 லட்சம் ரூபாயாக இருக்கும். அவர் மாத முதலீட்டு தொகையை 5600 ஆக உயர்த்தி சேமித்து வந்தால் 7 விழுக்காடு வருமானத்தில் 60 வயதில் கோடீஸ்வரர் ஆக முடியும். 5 ஆண்டுக்கு மேற்பட்ட காலம் என்கிற போது சேமிப்புக்கு பதில் முதலீட்டுக்கு மாறிவிடுவது லாபகரமாக இருக்கும்.